2024 ஐபிஎல் தொடர் வந்து ஒரு மாதிரியாக நடந்து முடிஞ்சு கேகேஆர் வந்து கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. 2024 ஐபிஎல் தொடரில் வந்து எம்எஸ் தோனிக்கு வந்து என்னென்ன அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்றதையும், மற்ற வீரர்களுக்கு என்னென்ன அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 ஐபிஎல் தொடர் வந்து கடந்த மார்ச் மாதம் வந்து 22ஆம் தேதி ஆரம்பமாகி இருந்துச்சு. அது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கோலக்காலமாக முடிவடைஞ்சிருக்கு. இதில் வந்து கேகேஆரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளும் தான் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம கேகேஆர் வந்து தொடரை வின் பண்ணி சாம்பியன் கப்பை வந்து கைப்பற்றிட்டாங்க. இந்த தொடரில் வந்து விளையாடியிருந்த அவ்வளோ வீரர்களும் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பல்வேறுபட்ட விருதுகளை வந்து பெற்றிருந்தாங்க. இந்த தொடர் மூலம் வந்து புதிய இளம் வீரர்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஐபிஎல் தொடரில் வந்து மிகவும் மதிப்புக்குரிய வீரர் அப்படிங்கிற விருதை வந்து கொல்கத்தா அணியில் இருக்கிற வீரர் சுனில் நரேன் தான் எடுத்திருக்காரு. இந்த அது மட்டும் இல்லாமல் அதிகளவான சிக்ஸ்களையும் ஃபோர்களையும் அடித்த விருது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு தான் ரெண்டுமே போய் சேர்ந்துருக்குது. என்னன்னு பார்த்தீங்கனாக்கா 64 ஃபோர்களை விளாசி விட்ட சிறந்த வீரர் அப்படிங்கிறது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீரரான ட்ரெவிஸ் ஹெட்டுக்கு தான் கிடச்சிருக்கு. அதே நேரம் அதிகளவான சிக்ஸ்களை அடித்து 42 சிக்ஸ்களை விளாசி விட்ட வீரர் அப்படிங்கிறது வந்து அபிஷேக் சர்மா வீட்டுக்கு போயிருக்கு. அதுவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் உள்ள வீரர் தான். இல்லாமல் இந்த ஐபிஎல் தொடரில் வந்து 741 ரன்களை எடுத்து ஆரஞ்சு கேப்பை வந்து தன்வசப்படுத்தி இருக்கிறாரு ஆர்சிபி அணியின் வீரர் வந்து விராட் கோலி. இது மாதிரியே 24 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய சிறந்த பவுலருக்கான விருது பஞ்சாப் அணியின் வீரர் ஹர்ஷப் பட்டேலுக்கு. அதே நேரத்தில் தொடரின் எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் விருது வந்து டெல்லி அணியில் இருக்கிற ஜாக் ஃபஸ்டருக்கு கிடைச்சிருக்குது. இந்த தொடரில் வந்து இமர்ஜிங் பிளேயர் அப்படிங்கிற விருது வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து கிடைச்சிருக்குது. இவ்வாறான பல விருதுகளை பெற்ற வீரர்களுக்கு வந்து தலா 10 லட்சம் ரூபாய் வந்து பரிசாக கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இறுதிப் போட்டி வரைக்கும் போயிட்டு தோல்வி அடைஞ்ச 2வது இடத்தை பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வந்து 12.5 கோடி வந்து பரிசாக கொடுத்துருக்குறாங்க. இந்த தொடரில் வந்து சன்ரைசர்ஸை வீழ்த்தி சாம்பியன் கப்பை தன்வசப்படுத்தின கொல்கத்தா அணிக்கு வந்து 20 கோடி ரூபாய் வந்து பரிசு தொகையாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் 2024 ஐபிஎல் தொடரின் அள்ளி சென்ற விருதுகள்னு சொல்லலாம். என்னடா இது ஆரம்பத்தில் தோனிக்கு கிடைச்ச விருதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவரைக்கும் சொன்னதில் ஒன்று கூட தோனிக்கு கிடைச்சதா தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், அடுத்ததாக அதுக்கு தான் வரேன். இந்த தொடரில் வந்து கொடுக்குற விருது எல்லாமே என்ன விருதுங்க, இதை விட வெளிவான விருது தான் நம்ம தலை தோனிக்கு கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் நான் சொன்னது போல் 1-2 விருது இல்லைங்க, எக்கச்சக்கமான விருது நம்ம மக்களால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தொடரில் மட்டும் இல்லை, எப்போவுமே அதிக ஃபேன்ஸ் கொண்ட வீரருக்கான விருது வந்து நம்ம தலை தோனிக்கு தான் கிடைக்கும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். சிஎஸ்கே மேட்ச் எந்த ஸ்டேடியத்தில் நடந்தாலும் முழுக்க முழுக்க எலோவாக தான் இருக்கும். ரெண்டாவதாக கிரவுண்ட் உள்ளே வரும்போது ரசிகர்களின் சத்தத்தால் அரங்கமே அதிர வைக்கிற வீரர் அப்படின்ற ஒரு அவார்ட் வந்து நம்ம தோனிக்கு கிடைச்சிருக்கு. கிரவுண்டில் ஆடுறப்போ மட்டும் இல்லைங்க, அவரை வேறு எந்த இடத்துல வச்சு காட்டினாலும் ரசிகர்களோட சத்தம் நமக்கு தாங்க முடியாமல் தான் இருக்கும். அதோட கோடிக்கணக்கான மக்களோட அன்புக்குரியவராகவும் அவங்களோட குடும்பத்திலே ஒருத்தராக எண்ணக்கூடிய அளவுக்கு அன்பை பெற்றுக்கொள்கிற லவ் கலெக்டர் விருதும் அவருக்கு கொடுக்கலாம் நம்ம. அதோட உடம்பில் வந்து எவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் அதை வந்து பொருட்படுத்தாமல் ரசிகர்களுக்காக, ரசிகர்களோட சந்தோஷத்துக்காக அவர் வந்து களமிறங்கி விளையாடுறாரு. அது வந்து அவர் செய்கிற தியாகம்னே சொல்லலாம். அஞ்சாவதாக என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, தன்மேல அன்பு காற்ற ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் அவரும் தன்னுடைய அன்பை அள்ளி கொடுக்கறதுல லவ் கிவர் விருது வந்து அவருக்கு கொடுக்கலாம் நாம. இப்படி எக்கச்சக்கமான விருதுகளை வந்து தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம தலை தோனிக்கிட்டே இருக்கு. அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், எனக்கும் மக்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஜஸ்ட் ஒரு பிளேயருக்கும் ஃபேன்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிடையாது, அது எனக்கும் மக்களுக்கும் இருக்கிற எமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். உண்மை தாங்க, அது தலை எப்போவுமே தலை தான். எனவே இந்த வருஷம் வந்து நம்ம தவற விட்டுட்டோம், நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக கப் அடிக்கிறோம் தலை தோனியோட. தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசையும் இருக்குது அப்படின்ற மாதிரி எப்போவுமே சிஎஸ்கே ஃபேனாக இருப்போம். தேங்க்யூ.